நடுவர் பெருந்தகி அவர்களே, தேசப்பற்று மிகுதியா இருந்தது அந்த காலமா இந்த காலமா என்பது தலைப்பு. இந்த காலத்தை விட அந்த காலத்தில் தான் தேசப்பற்று அதிகமா இருந்தது. ஒரு மடங்கல்ல, ஓராயிரம் மடங்கு தேசப்பற்று அதிகமா இருந்தது அந்த காலத்தில் தான் என்று நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம். தாராளமா சொல்லுங்க. நடுவர்களே, ஒரு கேள்வியோட நான் ஆரம்பிக்கிறேன். உங்ககிட்டயும் ஒரு கேள்வியோடய இந்த பட்டிமன்றத்தை ஆரம்பிக்கிறேன். முத்தையம்மாள் கல்லூரி மாணவர்களை பற்றி நான் சொல்லவில்லை. ஏன்னா மண்ணுக்கு கீழே இருக்கிறது தங்கம், மண்ணுக்கு மேல இருந்தா அது முத்தையம்மாள் கல்லூரி மாணவர்களும் ஒரு தங்கன்றது எனக்கு தெரியும். நீங்களாம் தேசப்பற்று மிக்கவர்கள், உங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, அதுக்காக கைத்தட்ட விட்டுறாதீங்க. நடுவர்களே, இன்னைக்கு பெரும்பாலான இளைஞர்களையும் மாணவர்களையும் அழைத்து நீங்கள் கேளுங்க பார்க்கலாம், உங்களுடைய லட்சியம் என்ன என்று கேளுங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, என்னுடைய லட்சியம் நல்லா படிச்சு வெளிநாட்டுக்கு போய் வெளிநாட்டுல வேலை வாங்கி அங்க சம்பாதிச்சு அங்க செட்டில் ஆகி சந்தோஷமா இருக்கணும்னு சொல்றக்கூடிய இளைஞர்கள் தான் இன்றைக்கு அதிகமா இருக்கிறார்களா இல்லையா? இருக்கிறார்கள். அப்படியே கொஞ்சம் நம்ம பின்னாடி போலாம், கொஞ்சம் பின்னாடி போலாம். வசதியான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் வளமான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அந்த வசதியையும் அந்த வளத்தையும் தன்னுடைய வாழ்க்கையையும் இந்த தேசத்திற்காக இழந்து செக்கிழுத்த செம்மல் வாவுசி வாழ்ந்த காலம் தேசப்பற்று மிகுதியா என்பதை உங்கள் கைகள் மூலம் நீங்க சொல்லலாம். நடுவர்களே, ஒண்ணு இல்லை, ஒரே ஒரு செய்தி நான் சொல்றேன். அன்றைய காலத்தில் தேசப்பற்று எப்படி இருந்தது நீங்களே பல உதாரணங்களை எடுத்து சொன்னீங்க. இந்த காலத்தில் எப்படி இருக்கிறது? இந்த தேசத்தில் பிறந்து இந்த தேசத்தின் உரிமைகளை பெற்று இந்த தேசத்தின் சலுகைகளை அடைந்து இந்த தேசத்தின் மூலம் பயன்களை பெற்றுக்கொண்டு வெளிநாட்டில் போய் நான் வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற இந்த சமுதாயம் தேசத்தின் மீது பற்று இருக்கிறதா என்பதை நீங்கள் தான் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதை முதல் கருத்தாக நான் பதிவு செய்யறேன். ஒரு அருமையான பாட்டு மூலம் என்னுடைய தலைப்பை நான் விளக்க ஆசைப்படுறேன். ஏன்னா சார் சொன்ன மாதிரி, நான் இப்போ இந்தோனேஷியா சில நாடுகள்லாம் வரும்போது அந்த நாட்டில் அந்த ஏர்போர்ட்டில் முழுமையாக நம்ம திருமால் பார்க்கடல் அந்த சம்பவத்தை அழகாக டிராயிங் பண்ணி சிலையாக கிட்டத்தட்ட ஒரு 50 அடிக்கு நீளமாக வச்சுருக்காங்க. எங்கே நம்ம மகாபாரதம் நம்ம ராமாயண விஷயங்களை அங்கே படிச்சிருக்காங்க. எங்காவது ஒரு இடத்துல சிலைகள் இருக்குது, மகாபாரதம் அந்த கதாநாயகன் அவங்களுக்கெல்லாம் சிலை இருக்கிறது. இப்படிலாம் வெளிநாடுகளில் பொங்கல் திருவிழாவை பிரமாதமாக கொண்டாடுறாங்க, தீபாவளியை கொண்டாடுறாங்க. இந்தியாவிலேருந்து போன புத்தரை தாய்லாந்தில் அவ்வளோ ஒரு சிலை வச்சு வழிபடுறாங்க. நம்ம நாட்டை விட நம்மளை பற்றி தமிழை நேசிக்கிற தமிழ் தலைவர்களை போட்டிருக்கிற பாங்கு வெளிநாடுகள் அதிகமாக இருக்கு, அது நம்ம நாட்டில் குறைவாக இருக்குன்றதான் அப்படி வகுத்தறிச்சலோடு சொல்கிறார். அதுக்கு ஒரே ஒரு ஆள் கைதட்டுறதுக்கு நான் இந்தோனேஷியா வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன். இந்த ஒரே ஒரு ஆள் தான் கைதட்டுவாங்கன்னு நான் வத்தலக்குண்டில் ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு பேசாமல் உட்காந்து வந்துருப்பேன். எனக்கு எதுக்கு இவ்வளோ வீசா போட்டு இந்தோனேஷியா வரைக்கும் போகணும்? நடுவர்களே, எனக்கு கூட ஒரு ராசி உண்டு. சரி, நான் பேசும் போதெல்லாம் எந்தெந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் கை தட்டுறாங்களோ அவங்களுக்கு அரியரே வர்றது கிடையாது. ஓ, அப்படியே அரியர் வந்தாலும் அடுத்த முறை எழுதுனா டிஸ்டிங்ஸ்ல பாஸ் பண்ணிடுறாங்க. நடுவர்களே, அது எனக்கு ஒரு ராசி இருக்குது, அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க இளைஞர்களே. நடுவர்களே, அதே போல நாங்க ஜோக் சொல்லும்போது யாரெல்லாம் சிரிக்கிறீங்களோ உடனே உங்க போன் எடுத்து பாருங்க, ஜிபேல 250 ரூபா வந்திருக்கும். இங்க வாங்குற பணத்தை இங்கிட்டே டெபாசிட் பண்ணிட்டு போயிருவேன். இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு, எல்லா மக்களும் என் உறவு, எல்லோர் மொழியும் என் பேச்சு என்று அந்த பாட்டில் ஒரு செய்தியை சொல்லுவாங்க. நம் இந்திய திருநாட்டில் எத்தனை மதங்கள் இருந்தாலும், எத்தனை இனங்கள் இருந்தாலும், எத்தனை மொழிகள் இருந்தாலும், இந்தியன் என்ற ஒற்றை சொல்லில் நாம் இணைகிறோம் என்று சொன்னால் அந்த தேசப்பற்றை விதைத்தது அந்த கால தலைவர்களும் அந்த கால மக்களும் தான் என்பதை நாம் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். நடுவர்களே, சிம்பிளா சொல்றேன், அந்த கால தேசப்பற்றுக்கும் இந்த கால தேசப்பற்றுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? நீங்க ஒவ்வொரு வரியை சொல்லும் போது உங்கள் கைகளால் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். யூடியூப்ல தேசப்பற்றை பத்தி பேசி தேசப்பற்ற வளர்த்தா அது இந்த காலம், பிளட் டீப்பு வெடிச்சாலும் தேசத்தை காப்பாத்திய தலைவர்கள் வாழ்ந்த காலம் அந்த காலம், அதுக்கு உதாரணம் கொடிக்காத்த குமரன். பேஸ்புக்ல பேச காமிச்சு தேசப்பற்ற வளர்க்கிறது இந்த காலம், பேஸ் டு பேஸ் ஆங்கிலேயரை எதிர்த்து தேசத்தை காத்தது அந்த காலம், அதுக்கு உதாரணம் நம் மண்ணின் வைந்தர் தீரன் சின்னமலை. இன்ஸ்டாகிராம்ல ரீல் போட்டு தேசப்பற்ற வளர்க்கிறது இந்த காலம்,
கிராம கிராமமா போய் தேசப்பற்ற வளர்த்தது அந்த காலம். அதுக்கு எடுத்துக்காட்டு சுப்பிரமணிய சிவா. ட்விட்டர்ல எழுதி எழுதி தேசப்பற்ற வளர்க்கிறது இந்த காலம். வாழ்க்கையில எந்த ட்விஸ்ட் வந்தாலும் தேசத்துக்காக வாழ்ந்த மக்கள் இருந்தது அந்த காலம். அதுக்கு உதாரணம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். சோசியல் மீடியா சமூக வலைதளத்துல தேசப்பற்ற வளர்க்கிறது இந்த காலம். சமூகத்துல இறங்கி மக்களுக்காக உழைச்சி வளைஞ்சி வளைஞ்சி தேசப்பற்ற வளர்த்தது அந்த காலம். இதுதான் அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் இருக்கக்கூடிய தேசப்பற்றுடைய வித்தியாசம் நடுபவர்களே. எல்லாம் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்து பேசுறது சோசியல் மீடியால எழுதுறது சோசியல் மீடியால பாக்குறது இதுதான் தேசப்பற்று என்கிறார்கள். இல்லை, நிச்சயமாக அது இல்லை. அந்த காலத்தில் களத்தில் இறங்கி நம் நாட்டை காப்பாற்றிய தலைவர்களும் அந்த நாட்டு மக்களும் வாழ்ந்த இடம்தான் அது தேசப்பற்று. நிறைவா ஒன்று சொல்ற நிறுவர்களே, பகத்சிங் வந்து மரணக்கயிர் 10 நொடியில் அவருடைய உயிர் போகும் என்கிற நிலை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. அவரை தூக்கு மேடைக்கு அழைத்து செல்கிறார்கள். அப்பொழுது பகத்சிங் சொல்லுகிறார், இன்குலாப் சிந்தாபாத் என்று சொல்லுகிறார். இன்குலாப் சிந்தாபாத் என்று சொல்லுகிற பொழுது அந்த சிறையில் இருந்த அனைத்து கைதிகளும் இன்குலாப் சிந்தாபாத் இன்குலாப் சிந்தாபாத் என்று ஒலிக்கிறார்கள். ஆனா இன்குலாப் சிந்தாபாத் என்று சொன்ன பகத்சிங் காலம் தேசப்பற்று வளர்த்த காலமா? சுதந்திர தினத்தென்று குலோப் ஜாமனை சாப்பிட்டு ஸ்டேட்டஸ் போடுற இந்த காலம் தேசப்பற்றை வளர்க்கிறதா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். பாரதியார் அழகாக சொல்லுவார், தேடி சோறுனிதம் தின்று பல சின்ன சிறுகதைகள் பேசி பிறர்வாட பல செயல்கள் செய்து துன்பமிக உழன்று நரைக்கூடி கிளப்பருவம் ஏதி கொடுங்கூற்று கிரையனமாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று பாரதி எழுதிய போது ஆங்கிலேயரை எதிர்த்து அவருக்கு உண்ண உணவு கிடையாது, உடுத்த உடை கூட கிடையாது. அப்படி இருந்த பாரதி இந்தியாவிற்காக தேசப்பற்றை வளர்த்தார். ஆனா இன்னைக்கு இருக்கிற சமுதாயம் என்ன, வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று எழுதிய பாரதி பிறந்த மண்ணில் இன்னைக்கு டாஸ்மாக் கடையில மது அறிந்து விட்டு அங்கங்க தரையில வீழ்ந்து கிடக்கிறார்களே. இதுதான் தேசப்பற்றை வளர்க்கக்கூடிய லட்சணமா என்பதை வரக்கூடிய அருண் அவர்கள் இங்கே பதிவு செய்ய வேண்டும். நிறைவாக இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் நடுவர்வர்களே. காந்தியடிகள் பட்டமேசை மாநாட்டிற்கு போறாரு. அங்கு இருந்த வாட்ச்மேன் வந்து காந்தியடிகள் எலும்பும் தோலுமா இருக்கிறத பார்த்துட்டு, உங்களை பார்த்தாவே இறந்து போயிடுற மாதிரி இருக்கிறீங்க, ஒருவேளை நீங்கள் இறந்து போயிட்டா உங்களை எங்க அடக்கம் செய்யறதுன்னு அந்த வாட்ச்மேன் கேட்கிறாரு. காந்தியடிகள் அமைதியாக அகிம்சை வழியிலே பதில் சொல்லுகிறார், ஒருவேளை நான் இறந்து போனால் இந்த இங்கிலாந்து மண்ணிலேயே என்னை அடக்கம் செய்யுங்கள் என்று காந்தியடிகள் சொல்றாரு. உடனே அந்த வாட்ச்மேன் கேட்கிறாரு, நீங்க தான் இந்தியா பகுதி தேசப்பற்றோடு இருக்கிறீங்களே, ஏன் அங்க அடக்கம் செய்யாம எங்க மண்ணில் அடக்கம் செய்ய சொல்றீங்கன்னு கேட்டபோது காந்தியடிகள் சொன்னார், ஒன்னு இல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி இடங்களை நீங்கள் பிடித்து விட்டீர்கள், ஒருவேளை என்னை நீங்கள் இங்கே அடக்கம் செய்தால் இங்கிலாந்திலேயே 6 அடி மண்ணை ஒரு இந்தியன் பிடித்தான் என்கிற ஒரு வரலாறு வரும் என்று சொல்லி காந்தியடிகள் சொன்னார். இதுதாங்க தேசப்பற்றை வளர்க்கக்கூடிய விதம். இதே மதுரையிலே ஒரு நிதி திரட்டுவதற்காக காந்தியடிகள் பேசுகிற பொழுது ஒரு தாய் தன் குழந்தைக்காக பால் வாங்குவதற்காக வைத்திருந்த காலனாவை எடுத்து வந்து இந்தியாவினுடைய நிதிக்காக அவர் கொடுத்தார். அதை வாங்கி காந்தியடிகள் முடித்து வைத்துக் கொண்டார். இதை எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த பெண்ணிடம் வெறும் நாலனா இருந்தது என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க அவருடைய சொத்தே அந்த நாலனாதான். அதையும் தேசத்திற்காக கொடுத்த மண் மதுரை மண். அந்த மதுரை மண்ணிலிருந்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள், நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று அதையே நீங்கள் குறிப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உண்மையாக சொல்லுகிறேன், உறுதியாக சொல்லுகிறேன், நீங்கள் எல்லாம் கை தட்டாமல் மெய்மறந்து இப்படி கேட்பதே எங்கள் அணிக்கு மிகப்பெரிய வெற்றி என்பதை சொல்லி நல்ல தீர்ப்பை வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஒரு கைத்தட்டு கொடுங்கள். அது எனக்கான கைத்தட்டல்ல, அது எனக்கான கைத்தட்டல்ல. காந்திக்கும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கும் தீரன் தின்னமலைக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் சுப்பிரமணிய சிவாவுக்கும் பாரதியாருக்கும் காமராசருக்கும் கொடுக்கக்கூடிய கைத்தட்டாக உங்கள் கைத்தட்டு இருக்க வேண்டும். உங்கள் கைத்தட்டு அவர்கள் ஆன்மாவை போய் சென்றடைய வேண்டும். உண்மையாக ஒரு பட்டிமன்றத்துக்காக சொல்லவில்லை, என்றைக்குமே அந்த காலம்தான், அந்த கால தலைவர்கள் தான், அந்த கால மக்கள் தான் தேசப்பற்றை அதிகமாக வளர்த்தார்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.